ரீலீஸ் மாதிரி இல்லை, ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது நிஜமா. நான் காலையிலேருந்து லைனில் நின்னோம், வெயில் அதெல்லாம் பார்க்கவே இல்லை, வெயில் அவ்வளோ அடிக்குது ஆனால் வெயில் நாங்கள் எதுவுமே பார்க்கவே இல்லை. பாருங்க எல்லாரும் தலைவெறியர்கள் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டுருக்காங்க. அதனால் ஒவ்வொரு படமும் நல்லா இருக்குது, ஒவ்வொரு சீனும் தலைவர சீன் ஒவ்வொரு சீனுமே சூப்பராக இருக்குது. யுவன் சாங் பேர் போடுறதுமே எல்லாம் கத்துறாங்க, அந்த லெவலுக்கு வைப்பு யுவன் சாங்க்கு. யுவனுக்கு ஒவ்வொரு பிஜிஎம்லேருந்து ஒவ்வொன்றும் நல்லா இருக்குது. செலிப்ரேஷன் உள்ள வந்து நீங்க பாக்கலையா, உள்ள வந்து பாருங்க எல்லாம் எப்படி கத்துறாங்க. நாங்க பாத்து தீனா போய் பார்த்துட்டு மறுபடியும் இங்க வந்து வைப் பண்றோம், இங்க வந்து மறுபடியும் அங்க போய் வைப் பண்ணோம். செம்மையா இருக்குது இன்னைக்கு. நயன்தாரா சீன்லாம் வேற லெவல் சீன், எல்லாம் எல்லாருமே கத்துறாங்க, பொண்ணுங்க கத்துறாங்க நயன்தாரா வரும்போது, அந்த லெவலுக்கு வைப்பா இருந்தது. ஆமா படத்தையும் பாருங்க ஹாப்பியா. இன்னைக்கு அவர் பிறந்த நாள், சரி நாங்க வந்து மங்காத்தா பில்லா இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும் பேக் டு பேக் ஷோ பார்க்கலான்னு வந்தோம். மங்காத்தா வந்து ரிலீஸ் ஆகலை, சரி அதனால் பில்லா காலையிலே ஒவ்வொரு மணி ஷோ வந்து பார்த்தோம். எப்படி எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன வயசுலேருந்து டிவியில் பார்த்து இந்த படம்லாம் பார்த்தது, அப்போ நான் தேட்டருக்கு வரல. இப்போ நான் தேட்டருக்கு வரும்போது ஒரு அப்போ வந்து வந்துருக்கான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு. படம் பயங்கரமாக அதில் பார்த்தது ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சீனும் மாஸ் மாஸாக இருக்கும்போது அவன் வந்துட்டு தியேட்டரில் கத்துறது இதெல்லாம் இருக்கும்போது பயங்கரமாக இருக்கு. யுவன் சங்கர் ராஜா அப்படின்னா அஜித்னா அது வந்து ஒரு தனி காம்போ. பட் மியூசிக் வந்து மற்ற ஆக்டருக்கு போடுறதுக்கும் அஜித்துக்கு போடுறதுக்கும் பயங்கரமாக இருக்கும். நயன்தாரா வந்து மாஸ் பண்ணியிருக்காங்க. தலைக்கு பர்த்டே விஷேஷம் ஒன்று, அப்புறம் வந்துட்டு அதான் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு படமாச்சு எங்களுக்காக ரிலீஸ் பண்ணாங்க, நாங்கள் பார்த்து ஜாலியாக இருந்துக்கோம் ஃபேன்ஸ். விடாமுயற்சி வெயிட் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட். அதான் இப்போ இது ஒரு சீன் மட்டும் விட்டுருந்தாங்க, அந்த கார் கிராஷ் ஆகிற மாதிரி ஸ்க்ரீன் மட்டும் விட்டுருந்தாங்க, பார்த்தோம். அதுக்கு வெயிட் பண்ணிருக்கோம். அடுத்து வந்து குட் பேட் அக்லி அந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறோம், ரெண்டு படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது நல்லது தான், நல்லது தான், தேவையில்லாத சர்ச்சைகளுக்கு சிக்க மாட்டார். நல்லது, அது நல்ல முடிவு தான். இது எனக்கு சர்ச்சையான கேள்வி இருக்கேன். அப்படி இல்லை, நல்லா தான் இருக்கு. அது வந்து அவருக்குன்னு இல்லை, அது வந்து எல்லாரோட முடிவும் தான். மியூசிக் போகிறது வந்து மியூசிக் டைரக்டர் மட்டும் நான் இந்த மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டேன் இதுதான் பெட்டர்னு சொல்ல மாட்டாங்க. அது எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க, ப்ரொடியூசர் ஆகட்டும் டைரக்டர் ஆகட்டும் எல்லாருமே சூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதனால் அந்த சொல்ல முடியாது. ஆக்சுவலாக தான் நான் சொன்ன மாதிரி தான் பில்லா பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போது சவுண்டு கேடால் தெரியும் தெரியும் ஆக்சுவலாக நினைக்கிறாங்க. 12:40 தீனா படம் ரிலீஸ் வெயிட் தான் இருக்கும். உள்ளே போனோடனே சரியான வைப்பு இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலையில் கூட இந்த மாதிரி உள்ள பட்டாசு வெடிச்சு கொண்டாடிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஆப் ஒரு சைடு கில்லி போயிட்டது, இப்போ அவங்கள மொத்தமாக நாங்கள் முடிச்சு விட்டோம் ஆக்சுவலாக. அது இல்லாமல் ஒரு சைடு கொஞ்சம் இதுவும் வருத்தமாகவும் இருக்குது, பிகாஸ் மங்காத்தா ரிலீஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு இருந்தாங்க, லாஸ்ட்டில் பண்ண முடியாமல் பாருங்க இப்போயே தெரியுது எவ்வளோ சவுண்டு கேட்க செலிப்ரேஷன் சொல்லிட்டு. ஸோ இன்னும் 12:40 உள்ளே போனால் சரியான வைபால் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. பாருங்கள் இதுக்கப்புறம் எப்படி தியேட்டர், இதுக்கப்புறம் என்னதான் சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் ப்ரோ. பில்லா தலை டைலாக்லாம் இல்லை ப்ரோ, தலைனாலே பயங்கரமாக பிடிக்கும். ஸோ ஆக்சுவலாக நிறைய டைலாக் இருக்குது, ஸோ எந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த டைலாக் சொல்ல முடியாது. ஸோ எல்லா டைலாக்காமே ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த ஐம் பேக் ஒரு டைலாக் இருக்கும், ஸோ அது சூப்பராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன சீன் ஒன்று ஒரு டைலாக் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சீன்லேயே முட்டி போட்டு கரைச்சிருப்பாங்க, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் நானும் செத்துக்கினதுரா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதான் ப்ரோ சொல்லணும்னா தான், யுவன் வந்து பயங்கரமான அஜித் சார் ஃபேனு. ஸோ ஸ்பெசிஃபிக்காகவே எல்லா படத்துக்குமே ஒரு நல்லதாக பீஜம் கொடுத்துருப்பாங்க. ஸோ தலை படத்து சொல்லுவா வேணும், இன்னும் பயங்கரமாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈகலாக வெயிட்டிங்கில் தான் இருக்கும், எதினா படம் எப்படி உள்ளே போனோன்னே ஒரு கூஸ் பம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வெயிட்டிங்கில் இருக்கும். டைம் இன்னும் இருக்குது, ஒன்று ஒன்றும் இருக்குது, பொறுமையாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணி பாருங்கள். ப்ரோ அது என்னன்னா வந்து அப்டேட் வருதோ இல்லையோ ப்ரோ, தலையை நாங்கள் எப்பயுமே செலிப்ரேஷன் பண்ணுவோம், அப்டேட்லாம் தேவையில்லை. அந்த ஆளை பார்த்தா போதும் பா, இப்போ கூட பா போய் 3 hours அவரை பார்த்தா போதும் அவ்வளோதான். மற்றபடி அப்டேட் வேணால் எதுவுமே வேணால், தலையை பார்த்தா போதும் அவ்வளோதான். அவங்க எப்போ தராங்களோ தரட்டும், நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். 3 வருஷமோ 4 வருஷமோ எப்போ இருந்தாலும் அவரை பார்க்கறது பார்க்கறது தான். தலைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தலைக்கு என்னென்னா ப்ரோ, எனக்கு தலை பர்த்டே ப்ரோ ஆக்சுவலாக. அஜித் சாரா
வெரி ஹாப்பி பர்த்டே சார். ஆ பில்லா பார்த்தோம், இது மே 1 தலை தரிசனம், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது பில்லா, ஸோ சூப்பராக இருந்தது. ஹாப்பி பர்த்டே தலை. இன்றைக்கி வேறு லெவலில் இருந்துச்சு மங்கா தா டூ. இன்றைக்கி ஒரு நாள் ஆஃபீஸ் லீவ் விட்டாங்க, வந்து ஃபுல் வைப் என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. பில்லா வேறு லெவல், பில்லா ஒரு ஒரு சீனும் ஒரு ஒரு சீனும் தலையை பார்க்கும் போது அமேசிங். ஐயோ தலை பிஜிஎம் தான், பில்லா பிஜிஎம் தான், பில்லானாலே தலை தான். நயன்தாரா வேறு நயனை பார்க்கலாம், லேடி சூப்பர் ஸ்டார். முன்னாடி இருந்த நயன் எப்படி இருப்பாங்களோ அவங்கள நம்ம பார்க்கலாம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.